ஒரு ஐஸ்கிரீம் கடைக்காரன் இவ்வளவு பெருசா ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்றான்னு நம்புற மாதிரியே இல்லை. அப்பா அம்மா வேற எல்லாம் ஸ்கூல்ல வெயிட் பண்ண மாட்டியா? முடிஞ்சுதா? இப்பயாவது கிளம்புவோமா? ஆமா தங்கச்சிமா. என்னடா பிரச்சனை? என்னன்னா அம்புட்டு அவசரம் காரை நிறுத்த சொல்லிட்டு மலையில கொடை பிடிச்சிட்டு போய் பேசுற அளவுக்கு? அவசரம்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஹாப்பி தீபாவளி சொல்ல மறந்துட்டாலாம். சரியான இம்சை. ஐயோ அண்ணே, பெரிய பத்தி தப்பா பேசாதீங்க, அவங்க திட்டுவாங்க, அவங்களுக்கு கோவம் வரும். எவருக்கு? அவருக்கா? எதுக்கு அவருக்கு கோவம் வரணும்? ஆமா, பெரிய பத்தி பேசினா கார்த்திக் ஏன் கோவப்படணும்? இப்ப நீங்க பெரிய கிட்ட பேசிட்டு வந்தீங்கல்ல, அப்ப நான் பெரிய பத்தி கேட்டதுக்கு கோச்சுக்கிட்டாக? ஓஹோ, அதேன் சொல்றேன், அவங்கள பத்தி தப்பா பேசாதீங்கண்டு. புரியுதா? புரிஞ்சிருச்சு. இல்லடா, நமக்கு தெரியாதவங்கள பத்தி எதுக்கு தப்பா பேசணும்னு கேட்டேன். அது பெரியோ இல்ல சரியோ யாரா இருந்த என்ன ஃப்ளோ அடிக்கிறானே. சரிதாங்க, இனிமே அப்படி பேசல. ஆட்டம் எங்க காணோம்? நீ வரண்டு சமய கட்ட ரெண்டாக்கிட்டு இருக்காக. அத்தை மாமா எப்படி இருக்கீங்க? மாமா உங்களுக்கு உடம்புல சௌகரியம் தானே? நல்லா இருக்கான் அத்தா, நீ எப்படி தான் இருக்க? நல்லா இருக்கேன். உன் புருஷன் எப்படி இருக்காரு? மாமா தல தீபாவளிக்கு வந்திருக்காங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதான் மாப்பிள வந்துட்டார்ல. எப்படி மாப்பிள இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாமா. சாரிப்பா, வேலை என் சூழ்நிலை எல்லாமே அப்படி இருந்துச்சுப்பா, அதனால தான் வர முடியல. வந்துட்டான் பால் மாட்டுக்க கூடவே ஒட்டிக்கிட்டு. சின்னஞ்சிறுசுகளை கார்ல தனியா அனுப்பிட்டு நீ பஸ்ல வர வேண்டியதானே? மேன்ஷனே இல்லாதவன். அப்பதா அது மேன்ஷன் இல்ல பாத்தா, மேனர்ஸ் மேனர்ஸ். ஆமா, அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். வார்த்தை தெரியறது முக்கியம் இல்லடா மடப்பயல, அது வாழ்க்கையில இருக்கணும், அதே முக்கியம். அது இல்லாம பேச வந்துட்டான் பேச்சு. போடா போடா. என்ன இப்படி கிளிக்கிறீங்களா அப்பத்தா? என்னமோ சைரன் வச்ச கார்ல தான் போவேன், சைரன் வச்ச கார்ல தான் வருவேன்னு அவ்வளோ பீத்து பீத்துக்கிட்டீங்க, இப்ப ஆம்புலன்ஸ்ல வந்து இறங்கிட்டீங்க போல. எலே, காந்தி மதினா ஆரண்டு நினைச்ச யாரு?
உன்னைய மாட்டுக்க மண்டையில மூளை இல்லாதவன்னு நினைச்சியா? சைரனை அமுத்தி வயர கழட்டி வச்ச பிறகுதான் நான் அந்த வண்டியிலே காலை வச்சேன். ஓ, இதுல கௌரவம். இந்த காந்திமதி ஒரு சைரன் வச்ச கார்ல ஏறண்டா, அது என் செல்ல கலெக்டர் கார்ல தான். புரிஞ்சு கடா கூ முட்டை பயல. ஆர்த்தி எடு லட்சுமி, நீயும் உன் பேத்தியும் எடுங்க. படியே மாலினி, உன் மாம நல்ல பெரிய இடத்துல தான் இருக்கான். ஆரத்தி சுத்திட்டு நல்ல கை நிறைய கேட்டு வாங்கிக்க. என்ன குரூப் போட்டாவா? தள்ளு தள்ளி நில்ற, இது தம்பதிகளுக்கான ஆரத்தி, கொஞ்சம் தள்ளியே நில்லு. தேவையா எனக்கு இது? ரெண்டு பேரும் நல்லா இருங்க. இந்தாமா இத ஊத்திட்டு வா. மாமா ஆரத்தி எடுத்திருக்கோம்ல, காசு போடுங்க போடுங்க. நீ ஆரத்தி காசு போடு. நான் எதுக்குல? நீ தான். சரி நீங்க போடுங்க. ஆரத்தி அவனுக்கு பர்ஸ் காலி ஆவறது எனக்கா? போடுங்க போடுங்க. நல்ல நியாயம்டா இது. இந்த கையில வச்சுக்கோ, நினைச்சிட போது. நல்லா வந்து வாச்சாங்கப்பா. நம்மள புலம் போடுறதே இவங்களுக்கு வேலையா போச்சு. என்ன பண்றது? என்னன்ன தனியா புலம்பிட்டு கிடக்கீங்க? அது வந்து தங்கச்சிமா, நீ எதுக்கு வந்த அத சொல்லு. யாரும் இல்ல, சொல்லு. எங்க ரெண்டு பேரையும் பக்கத்துல 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 ஒட்னாப்ல ஒட்னாப்ல நிறைய போட்டோ எடுத்துட்டாங்க. ஆபீஸ்க்கு போன உடனே அனுமதிக்கிட்ட காட்டு அட்ரஸ் சக்க சொல்லிட்டல்ல, எப்படி எடுக்கறன்னு மட்டும் பாரு. வளைச்சு வளைச்சு உங்களை போட்டோ எடுக்கறேன். ஓகேவா? சரிங்கண்ணே வரேன். நடத்து மச்சான். இது உனக்கு தலை தீபாவளி இல்லடா, உன் தலை உருள போற தீபாவளி. பாத்துக்கிட்டே இரு. பாரு எப்படி வேத்திருக்கீங்க அத்தாவுக்கு. அடுப்புறைய கட்டிக்கிட்டே இரு எப்போதும். சரி அம்மா, மாப்பிள்ள எங்க? ஹலோ உட்காந்துருக்காங்க. ஹலோ உட்காந்துருக்காங்களா?
என்னக்கா போன்ல ஏன் திட்டுன? என்ன பிரச்சனை? மனசுல ஏண்ட அப்படி பண்ண சொல்லு. உங்களை தான் தேடிட்டு இருக்கிறேன். ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்க. என்ன அக்காவும் தம்பியும் திரு திரு முழிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல மாமா, தோர என்ன தேச்சுக்க மாட்டாரா? ஓ, நான் வச்சு விடுறேன். ஏய் கார்த்தி, மாமனே உனக்கு மாமனார் மாதிரி, அவர் கையால எண்ணெய் வச்சுக்க குடுத்து வச்சிருக்கணும். உட்கார்றா மாப்ள, எண்ணெய் வச்சு விடுங்க மாப்ள, உட்காரு. அப்படியே நீங்க உங்க மாப்பிளைக்கு தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுருவோம், தேய்ச்சிக்குவோம். லட்சுமி மாமா, அந்த எண்ணெய் எடு, நான் மாப்பிளைக்கு வச்சு விடுறேன். மாமா போது சுகமா இருக்கே. மாமா லைட்டா கொஞ்சம் கழுத்துல கழுத்துலயா? இன்னும் கொஞ்சம் அப்படியே அழுத்துங்க மாமா. அப்படியே உங்க கழுத்தை திருகி விட்டுருங்க மாமா. இவன் சுந்தரிய விட்டுட்டு இன்னொருத்திய கல்யாணம் இன்னொரு மாப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என்ன கூட என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கிற? அட, என்ன கூடாதா? எடு மாமா. மாமா வேணாம் வேணாம்,
அவனுக்கு கிருஷ்ண தேய்க்கட்டும். உங்க பலத்தை அவன் தாங்க மாட்டான். நீங்க உட்காருங்க, அப்பா உங்களுக்கு தேய்ச்சு விடுவாரு. சரி மாப்பிள, நீங்க வந்து உட்காருங்க, உங்களுக்கு நான் தேய்ச்சி விடுறேன். ஆ சரி மாமா. சுந்தரி மாமா, நீ மாப்பிளைக்கு தேய்ச்சி விடு, எனக்கு மாமா தேய்ச்சி விட்டோம். இல்ல மாமா, நான் கிருஷ்ணா கிட்டயே தேய்ச்சுக்கிறேன். டேய் கார்த்தி, ஏண்டா சுந்தரி தேய்ச்சி விட்டோம்? மா சுந்தரி, நீ வாத்தா வந்து தேய்ச்சி விடு. வேணாம்ப்பா, நான் கிருஷ்ணா கிட்டயே தேய்ச்சுக்கிறேன்ப்பா. ஏண்டா? சரி மாமா விடுங்க, மாப்பிள்ள ஏதோ கூச்சப்படுறார் போல் இருக்கு, எதுக்கு சங்கடப்படுத்துறோம், கிருஷ்ணாவே தேய்ச்சி விட்டோம். கிருஷ்ணா, கிருஷ்ணா, ஆ இது வந்துட்டேன். இவன் ஒரு கோமாளி. டேய் எடுபடி. இது உன்னைய எடுபடி வேற செய்யத்தே கூட்டியாந்திருக்காக. நீ ஒன்னும் தீபாவளிக்கு துணை மாப்பிளையா வரல. டேய் பாருடா என்ன பார்த்தா இதெல்லாம். நீ சும்மா இருத்தா பாரு தங்கச்சிமா, என்ன எடுபடியாதான் கூட்டு வந்திருக்கீங்களா? அதுல என்னடா உனக்கு சந்தேகம்? இந்த வா, இவனுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடு. வா தேய்ச்சி விடுற. என்ன என்ன கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்துறீங்களா எல்லாரும்? என்ன உனக்கு நான் தேய்ச்சி விடுறேன்டா. உண்மையா மாமா? நெசமா, நான் உனக்கு தேய்ச்சி விடுறேன். பாத்தியாடா, முருகன் மாமாவை எனக்கு என்ன தச்சு விட போறாரு பாத்தியா? நான் தேய்க்கிறா, எப்படி தேய்க்கிறேன்னு மட்டும். அண்ணே, விபரீதம் தெரியாம சந்தோஷப்படாதீங்கண்ணே. பொறாமையில பொங்காதம்மா. சரி, நான் முதல்ல கார்த்திக் என்ன வச்சு விட்டுறேன். என்ன மச்சான்? கார்த்திக்கை முதல்ல குளிர வைப்போம். தேய்ச்சு கார்த்தி, உன் கையால தேய்ச்சுக்கணும்னு ஆசைப்படுறான், ஒழுங்கா தேய்ச்சு விடு. மாப்பிள, இந்தாங்க மாப்பிள. தீபாவளியிலேயும் சாப்பிடுறது சாங்கியம், அப்பத்தே இன்னைக்கு திங்கிற பண்டை செரிக்கும். உங்களுக்கு இது பிடிக்குமா இல்லையான்னு தெரியல. ஏன் அத்தையோ உங்க அம்மாவோ அக்காவோ எடுத்தாந்தா உங்களை கட்டாயப்படுத்தி தின்ன சொல்லுவாங்க. அத நான் எடுத்துட்டு வந்தேன். உங்களுக்கு பிடிக்குமா மாப்பிள? பிடிக்காது. நினைச்ச யாராவது கேட்டா நான் கொடுத்தேன் நீங்க சாப்பிட்டேன்னு சொல்லிக்கிறீங்க. டேய் இறா, டேய் கழுத்துல என்ன தேய்க்கிறேன்னு கரும்பு மிஷின்ல புழிகிற மாதிரி புழிஞ்சிட்டாங்க மாமா. என்னடா நீங்க, எப்பா முடியலடா சாமி. அம்மா கிருஷ்ணா, யாரு? வா வா, லேகியம் சாப்பிடு. இங்க பாரு, சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிவிட்டேன். இல்ல அப்பதா கிட்ட சொல்லி வாயிலே வச்சு அமுக்க சொல்லிடுவேன். ஆமா. ஐயோ வேணாங்க, கொடுங்க. சாப்பிடு, பாக்க பயமா இருக்கு. எப்படி சாப்பிடு? சாப்பிடுங்கிறேன். அடே என்னங்கடா டேய், ஏண்டா யார் இந்த ஒன்ஸ் மோர் அக்காவா? சாப்பிடு, இது ஓம் பங்கு. அக்கா வள்ளி ஆண்டி இப்பதான் கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன். மதனி லேகி எடுத்துட்டு வந்தது அவங்க மாப்பிளைக்கு. நீ ஒண்ணு போய் சொல்லாத, இதுதான் ஓம் பங்கு. மரியாதையா சாப்பிடு, இல்ல
மாமா கிட்ட மறுபடியும் எண்ணெய் கொடுத்து தேய்க்க சொல்லிடுவேன். மாமா கிட்டயா? ஒரு பச்சை புள்ளைய மறட்டுறீங்க, இது நல்லதுக்கு இல்ல, பாத்துக்கோங்க. அக்கா என்னென்ன பட்டாசெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க? நான் வெடிச்சா லக்ஷ்மி வெடி, நீ வெடிச்சா டபுள் சவுண்ட். கேக்க வந்துட்டா. டேய் என்னடா அக்கா உன்ன முறைச்சிட்டு என்ன ஒரு மாதிரி பேசிட்டு போறாங்க? ஒன்னும் புரியலடா. நான் சொல்லிட்டா மச்சி? அடிக்காம சொல்றா, யாரும் இல்ல சொல்லு. அடுத்த ஜென்மத்திலயும் எனக்கு அனு மாதிரி பொண்டாட்டியும் அவளுக்கு அம்மாவா வள்ளியம்மா மாதிரி மாமியாரும் அமையணும்டா. சரியாயிடுச்சா? என்னடா தேங்க்ஸ். ஆனா எனக்கு மட்டும் நீ ஃப்ரெண்டாவே இருக்க கூடாதுடா. நான் வெடிச்சா லக்ஷ்மி வெடி, நீ வெடிச்சா டபுள் சவுண்ட்.